1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இந்த கரப்பாம் பூச்சி தானா சேர்ந்த கூட்டம்ல, மூவர் அணி கொண்டு வந்து விட்டுருக்காங்க. புரியல சார். அனு, யசோதா, பாலு, உன் விரதத்தை கலைக்கிறதுக்காக இந்த கரப்பாம் பூச்சியை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. உனக்கு புரியல, கொஞ்ச நேரம் அப்படியே இரு, நான் சொல்றேன். கருப்பாம்பூச்சியை விட்டான், ரோஜா அர்ஜுன் மாமாவை கட்டி பிடிப்பான். அந்த நெருக்கத்தை போட்டோ எடுத்து ரோஜா உண்மையா விரதம் இல்லைன்னு இந்த வீட்டுல எல்லாருக்கும் காட்டலான்னு பார்த்தோம். நான் கேமரா ஆன் பண்ணதும் அர்ஜுன் மாமா அவளை பெட்ல தள்ளி விட்டுட்டாரு. ரோஜாவும் விரதத்தையும் நீ பூஜை செய்யறதையும் கெடுக்கணும்னு வந்திருக்காங்க. பிளான் பண்ண எல்லாம் வேஸ்டா போச்சு. உங்க பேச்சு கேட்டு நீ என் புத்தியை நானே அடிச்சுக்கணும். எப்படியோ போங்க. ஐயோ என்ன பார்த்துட்டு இருக்கோங்கறத அர்ஜுன் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. அதான் எப்பவுமே இந்த சிச்சுவேஷன்ல கட்டி பிடிக்கிறவள இந்த தடவை கட்டில தள்ளி விட்டுட்டான் போல இருக்கு. மறுபடியும் ரோஜாவுக்கு தான் டைம் நல்லா இருக்கு. அனு என்னதான் மூக்குனாலும் செல்ஃப் எடுக்கலையே. இப்ப நீ அந்த பக்கம் பார்க்கலாம். உன் விரதத்துக்கு எடுக்க வந்த மூணு கரப்பாம்பூச்சியும் போயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? இந்த கொலுல உனக்கு நல்ல பேர் கிடைச்சிருச்சு. பாட்டியும் மாணிக்க மாமாவும் செண்பக மாத்துக்கோட உன்னை கம்பேர் பண்ணி பேசிட்டாங்க. அத அனு யசோதா பாலுவால தாங்கிக்க முடியல. உன் பூஜையை கெடுக்கணும், உனக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும். நீ விரதம் இருக்கல்ல, அந்த விரதம் பொய். அவங்க இங்க வந்ததே அர்ஜுனும் ரோஜாவும் இந்த நிமிஷம் வரைக்கும் சந்தோஷமா தான் இருக்காங்க. மடி கெட்டு போச்சுன்னு சொல்லி உன்னை அடிக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்குதான் கரப்பாம்பூச்சியை விட்டு நீயும் நானும் கட்டி பிடிச்சிருக்கிறத போட்டோ எடுத்து அந்த ஆதாரத்தை இந்த வீட்டுல எல்லார்கிட்டையும் காட்டணும்னு பார்த்தாங்க. என்கிட்ட அவங்க பாச்சா பலிக்குமா? அதான் நான் உஷாராகி உன்னை கட்டில தள்ளிவிட்டேன். மூவரணி ஏமாந்து போயிடுச்சு. சாரி சார், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். சின்ன விஷயத்துக்கு எதுக்கு சார் இவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ்? பாலிடிக்ஸ் பண்ணா அது பெரிய விஷயம் ஆயிடும்ல, அதுக்குதான். சரி சார், நான் போய் குளிச்சுட்டு வந்துறேன். இப்பதானே குளிச்சுட்டு வந்த? இருந்தாலும் கருப்பாம்பூச்சிய பார்த்ததும் உங்களை கட்டி பிடிச்சிட்டேன்ல சார். அப்புறம் அவங்க போட்டோ எடுக்க ட்ரை பண்ணத பார்த்ததும் தானே என்ன நீங்க தள்ளி விட்டீங்க. என்னதான் இருந்தாலும் தொட்டது தொட்டது தானே சார். இத்தனை நாளா சுத்த பத்தமா எல்லாம் பண்ணிட்டேன். இனியோட கொலு முடியுது. இன்னைக்கு வேற நிறைய கெஸ்ட் எல்லாம் வராங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.